திருமண பந்தத்தை மீறி வேறு ஒரு ஆண் கூட தொடர்பு வைத்திருந்த பெண் மத்திய பிரதேச மாநிலத்துல ஊர் முன்னிலையில ஆடை கிழித்து மானபங்கப்படுத்தப்பட்டு தாக்கப்பட்டிருக்காங்க. மத்திய பிரதேசத்தின் தேவதாஸ் மாவட்டத்துல உள்ள போர்பதாவ் கிராமத்தை சேர்ந்தவங்க மங்கிலால். இவங்களுடைய மனைவிக்கு 33 வயசாகுது. இவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. இந்த நிலையில நேற்று முன்தினம் மங்கிலால் மனைவி வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க. அவரை தேடிய போது இன்னொருத்தருடைய வீட்டுல இருப்பது தெரிய வந்திருக்கு. திருமணத்தை மீறிய உறவு அவங்களுக்குள்ள இருந்ததா கூறப்படுது. இதனால ஆத்திரமடைந்த பழங்குடி சமூகத்தை சேர்ந்த மங்கிலாலுடைய உறவினர்கள் அவங்களுடைய மனைவிய ஊர் முன்னிலையில பெல்டால தாக்கியிருக்காங்க. இதோட அவங்களுடைய ஆடைகளை களைஞ்சு அவமானப்படுத்தியிருக்காங்க. மங்கிலாலும் சேர்ந்து தன்னுடைய மனைவிய தாக்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாம மங்கிலால அவருடைய மனைவியுடைய தோல்ல ஏத்தி ஊர் முழுவதும் சுமக்க வச்சிருக்காங்க. இவங்க பின்னாடி ஊரே ஊர்வலமா போயிருக்கு. இது பத்தி பிலாலா அப்படிங்கிற பெண்ணுடைய புகார் பேர்ல சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு வந்த போலீசார் அந்த பெண்ணை மீட்டிருக்காங்க. அவருடைய கணவர் மங்கிலால் உட்பட 12 பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சு அனைவரையும் நேத்து கைதும் செஞ்சிருக்காங்க. மற்றவர்கள் விரைவில் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு டிஎஸ்பி சூரியகாந்த் சர்மா கூறியிருக்காங்க. பெண் தாக்கப்பட்டு கணவனை தோல்ல சுமந்து செல்லக்கூடிய வீடியோ வைரலாகி வர்றதால மாநிலம் முழுவதுமே இந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.